சாதாரணமாக அப்படி சூரியனுக்கு முன்பாக மற்ற ஒளிகள் எப்படி பிரகாசம் இல்லாமல் ஒளி இல்லாமல் இருக்குமோ அதை போல உன் தியாகத்திற்கு முன்பாக உன் முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய தியாகம் அனைத்தும் மங்கி போய்விட்டது. ரவி என்பான், அதாவது இரவி என்பான், ரவினா சூரியன் அர்த்தம், இரவி என்பான் தன் புகழ்கற்றை மற்றவற்றை தவிர்க்குமா போலே மண் புகழ் பெருமை உன் புகழ் கொண்டாய். உன்னுடைய புகழினாலே உன் முன்னோர்களுடைய தியாகத்தை எல்லாம் நீ மங்க செய்து விட்டாய் என்று பாராட்டுகின்றான். இந்த இடத்துல பரதன் ராமனை விட 1000 மடங்கு உயர்ந்திருக்கின்றான். எப்படி என்றால் ராமனும் பரதனும் பிறக்கின்ற பொழுது சமம். ஆனால் அதே பரதன் ராமனை காட்டிலும் 3 மடங்கு உயர்ந்தான், 3 மடங்கு உயர்ந்தவன் என்று ராமனுடைய தாய் கௌசலையானவள் பட்டாபிஷேகம் நின்று போய்விட்டது, நான் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று ராமன் தன்னுடைய தாய் கௌசலையிடம் சொல்கின்ற பொழுது கௌசலையானவள் ராமன் பார்த்து, நீ ஆட்சி செய்தால் என்ன, பரதன் ஆட்சி செய்தால் என்ன, பரதன் உன்னை விட 3 மடங்கு குணக்குன்று என்று அப்பொழுது பாராட்டினாள். அதே பரதன் இப்ப ஒரு 15 நாட்களில் எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கின்றான் பாருங்கள், 1000 மடங்கு, ராமனை விட 1000 மடங்கு. இதே பரதன் இன்னும் எவ்வளவு உயரப்போகின்றான் என்று நாம் பார்க்க போகின்றோம். இப்ப அந்த குகப்பெருமான் இந்த பரதனை அப்படியே பாராட்டி ஓடத்திலே இவர்கள் அனைவரையும் ஏற்றிக்கொண்டு கங்கையின் அக்கறையிலே இருக்கக்கூடிய சித்திரக்கூடம் என்ற இடத்திலே இருக்கக்கூடிய ராமபிரானிடம் சேர்ப்பிப்பதற்காக அழைத்துக் கொண்டு செல்கின்றார். ஆசை சுழலில் சிக்காத வாழ்க்கை, ஆசை சுழலில் சிக்காத பரதன் ஆற்று சுழலிலே சிக்காமல் இவர்கள் அனைவரையும் குகனுடைய உதவியோடு கங்கையை கடந்து அப்பால் அழைத்து செல்கின்றார். அப்படி அழைத்து செல்கின்ற பொழுது என்னாயிற்று, கௌசலையானவள் ஓடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றாள். அவள் யார் என்றே குகனுக்கு தெரியாது. யாருன்னு அப்படி பார்க்கிறான். சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அந்த கௌசலையை வணங்கி கொண்டு இருக்கின்றார்கள். யார் எல்லாரும் வணங்குகின்றார்களே அப்படின்னு யோசனையா கொஞ்சம் மேல பார்த்தான். மேல பார்த்தா தேவர்கள்லாம் வணங்கி கொண்டிருந்தார்கள். என்னடா இது, சுற்றத்தார்களும் வணங்குகின்றார்கள், தேவர்களும் வணங்குகின்றார்கள், இப்படி அனைவராலும் வணங்கக்கூடிய இந்த அம்மா யாரு என்று பரதனை பார்த்து, சுற்றத்தார் தேவரோடும் தொட நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குறிச்சில் இவர் யார் என குகன் வினவ, அடுத்த க்ஷணம் பரதன் கோக்கள் வைகம் முற்றத்தான் முதல் தேவி, அதாவது அரசர்கள் அனைவரும் வந்து வணங்கக்கூடிய அளவிற்கு சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய ராஜாதி ராஜனாக இருக்கக்கூடிய அந்த தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய முதல் மனைவி, மூவலகம் ஈன்றானை, மூவலகம் ஈன்றானை, அதாவது இந்த 3 உலகத்தையும் படைத்த அந்த பிரம்மதேவனை முன்பு ஈந்தவனாக இருக்கக்கூடிய அந்த திருமாலை தான் பெற்றதாலே மிகப்பெரிய செல்வத்தை அடைந்தவளாக இருக்கக்கூடிய கௌசலை, நான் பிறந்ததாலே அந்த செல்வத்தை துறந்த பெரியாள், மூமலகம் ஈன்றானை முன் ஈந்தானை பெற்றதால் பெரும் செல்வம் யான் பிறந்ததாலே துறந்த பெரியாள் என்று கௌசலையை ராமனுடைய தாய் என்று அறிமுகப்படுத்தினான். அப்படி அறிமுகப்படுத்துகின்ற நேரத்தில் அன்பர்களே அற்புதமாக ஒரு வார்த்தையை கம்பன் இங்கே பயன்படுத்துகின்றான். என்ன என்று சொன்னால், ராமன் என்று சொல்லக்கூடிய செல்வத்தை யான் பிறந்ததாலே துறந்த பெரியாள் என்று. பெரியாள் என்று சொன்னால் என்ன அர்த்தம், இப்ப சில
துறவிகளை சந்நியாசிகளை நாம் பெரியவர்கள்னு சொல்கிறோம். ஏன் அவர்களை பெரியவர்கள்னு சொல்கிறோம் தெரியுமா? அவர்கள் நம்மாலே சாதிக்க முடியாததை சாதித்தார்கள், அதாவது செல்வத்தை துறந்தார்கள். துறந்ததன் காரணமாக அவர்கள் பெரியவர்கள். இழந்தால் பெரியவர்கள் அல்ல, இழந்தால் பெரியவர்கள் அல்ல, துறந்தால்தான் பெரியவர்கள். இவர்கள் இப்பொழுது துறந்தார்கள், எனவே அவர்களை பெரியவர்கள் என்று நாம் அழைக்கின்றோம். இங்கே இந்த துறந்த காரணத்தினாலே மிக பெரியவளாக இருக்கக்கூடியவள் என்று அந்த கௌசலையை அறிமுகப்படுத்தினான். ஓஹோ என்று அவரை பார்த்து கொண்டே இருக்கிறான் குகப்பெருமான். அடுத்ததா சுமித்திரையை அறிமுகப்படுத்தினான். இந்த சுமித்திரை ராமபிரானுக்கு பின்பு பிறந்தான் என்று போற்றப்படுகின்ற அந்த இளையபெருமா லக்ஷ்மணனை ஈன்றெடுத்தவள் என்று, ஓஹோ என்று அவரை வணங்கிக் கொண்டே நின்று கொண்டிருந்தான். அடுத்ததா ஒருவரை அறிமுகப்படுத்த வேண்டும், யார் என்று நம் அனைவருக்குமே நன்றாக தெரியும். எப்படி அறிமுகப்படுத்துவதுன்னு தவிக்கிறான் பரதன். காரணம், தசரதன் பரதனை மகன் அல்ல என்று சொல்லிவிட்டார். இந்த கைகையை இருக்கின்றாலே அவளையும் தன்னுடைய தாரம் அல்ல என்று துறந்து விட்டார். எனவே எப்படி அறிமுகப்படுத்துவது என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் பரதன் என்ன செய்தான்? குஹா, இவளை உனக்கு தெரியவில்லை? இந்த உலகத்தில் மிகப்பெரிய துன்பத்தை படைத்தவள், படர் எல்லாம் படைத்தாளை, படி வளர்க்கும் செவிலியை, அதாவது மிகப்பெரிய படியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை ராமன் கானகம் செல்வதற்கு காரணம் நான் தான் என்று, மிகப்பெரிய படியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய என்னை, தன்னுடைய பாழ்த்த குடலிலே கிடந்த எனக்கு, அவளுடைய வயிற்றிலே கிடந்த எனக்கு உயிர் பாரம் இல்லை என்று, எனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உடல்களிலே எல்லாம் உயிர் இல்லை என்று கூற வைத்தவள், எதுவுமே சலனமில்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கின்றாளே, இன்னின்றாள், என்னை ஈன்றாளே, இங்கே நின்றவள், என்னை ஈன்றவள் என்று அப்படி அறிமுகப்படுத்திய உடனே குகன் என்ன செஞ்சான்? சட்டார்னு கைகையை காலில் விழுந்துட்டான். முதல்ல கௌசலை காலில் விழலை, அடுத்ததை சுமித்திரை காலில் விழலை, இப்ப கைகையை காலில் விழுந்துட்டான். என்ன காரணம்னா, அம்மா நீ வரமாங்கிய காரணத்தினால தானே ராமன் காட்சிற்கு வந்தான், எனக்கு அவன் சகோதரனாக கிடைத்தான், ராமன் சகோதரனாக கிடைப்பதற்கு நீ வாங்கிய வரம்தானே காரணம் என்று அப்படி சொல்வதை போல இருந்தது இந்த குகனுடைய செய்கை. அப்படியே கைகையினுடைய கால்களிலே விழுந்து வணங்கி எழுந்தான். இவர்கள் அனைவரும் நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்தில் இங்கு என்னாயிற்று? ராமவிரானுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இளையபெருமா லக்ஷ்மணன் தாவி குதிக்கிறான். இன்னைக்கு வரட்டான் அந்த பரதனை ஒரு கை பார்க்கிறேன், கைகைக்கு மகன் அல்ல என்று செய்து விடுகின்றேன், நாட்டில் தான் இருக்க விடவில்லை, இங்கு காட்டிற்கு வந்த பொழுதும் இங்கே பெரிய படையோடு வருகின்றானோ என்று அப்படியே கடுமையான கோபத்தோடு இளையபெருமா லக்ஷ்மணன் தாவி குதித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் லக்ஷ்மணன் இந்த மாதிரி தொட்டத்துக்கெல்லாம் கோபப்படுவான். அதுவும் ராமன் சம்பந்தப்பட்ட விஷயம்னா ரொம்ப கடுமையான கோபம். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரியார் தன்னுடைய லெக்சர்ஸ் ஆன் ராமாயணா என்று சொல்லக்கூடிய புஸ்தகத்தில் மிக அழகா சொன்னார், லக்ஷ்மணனுடைய கேரக்டரை நாலே நாலு வரி இல்லை. லக்ஷ்மணனுக்கு ஏன் கோபம் வருது? லக்ஷ்மணா, ஹி ஹாஸ் எ டாக்ஸ் குவாலிட்டிஸ், எ ஸ்லேவ்ஸ் வெர்ச்சூஸ், as a faithful watch and ward, if there is an enemy or even a friend with apparent enmity, he barks, he quarrels, he suspects, but as a faithful slave will suspect. This is kaikarya in the extreme sense, utter devotion, nothing else. அதாவது ராமபிரான் மீது இருக்கக்கூடிய அதீதமான பக்தி தான் இளைவரமா லக்ஷ்மணன் இப்படி கோபப்பட வைக்கின்றது என்று. அவ்வளவு கடுமையான கோபத்தோடு லக்ஷ்மணன் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ராமவிரான் என்ன செய்த? லக்ஷ்மணா, நான் சொல்வதை கேள்,
எனவோ இந்த பரதன் மிகப்பெரிய படையோடு நம்மோடு போர் செய்வதற்காக வருகின்றான் என்று நினைக்காதே. பெருமகன் என்பயின் பிறந்த காதலின் வரும் என்று நினைக்கையும் என் மீது இருக்கக்கூடிய பக்தியின் காரணமாக அவன் வருகின்றான் என்று நீ நினைக்க வேண்டும். தவிர தானையால் பொறும் என்று நினைக்காதே. அவன் மிகப்பெரிய படையோடு போர் செய்ய வேண்டும் என்பதற்காக வருகின்றான் என்று நினைக்காதே. மண்ணை என்பயின் தரும் என்று நினைக்கையும் ராஜ்யத்தை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவன் வந்து கொண்டிருக்கின்றான் என்று நீ நினைக்க வேண்டும். புலக்குறித்து விளம்ப கேட்டியால் அறிவு வையப்பட்டு சிந்தித்து இப்பொழுது நான் சொல்வதை கேட்க வேண்டும். இலக்குவே உலகம் ஓர் ஏழும் ஏழும் நீ கலக்குவை என்று சொன்னால் அது விளக்குவது அரிது. இந்த உலகம் ஏழையும் நீ கலக்கி விடுவேன் என்று சொன்னால் அதை ஒருவராலும் விளக்க முடியாது. நான் சொல்வதை இப்பொழுது நீ கவனமாக கேள் என்று அவர் இளையவர்மா லட்சுமணனை பார்த்து ராமபிரான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னாயிற்று? பரதன் அப்படி நெருங்கி வருகின்றார். அப்படி நெருங்கி வரப்ப எப்படி வர்றாரா? தொழுதுயர் கையினன் ராமன் சென்ற திசையை நோக்கி தொழுத வண்ணமாக தொழுதுயர் கையினன் துவண்ட மேனியன் அழுது அழி கண்ணீனன் அவலம் கீதனை எழுதிய படிபமொத்து எய்துவான் தன்னை உழுதுணர் புணவல் முடிய நோக்கினான். அப்படியே தொழுது கொண்டு ராமனை பிரிந்த ஏக்கத்தினாலே அழுது 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 என்ன ஆயிற்றா? பரதனுடைய கண்கள் அழிந்தே போய்விட்டதான். இப்ப நமக்கு விருப்பமானவர்கள் யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் நம்ம என்ன செய்வோம்? ஒரு நாள் அழுவோம், ரெண்டு நாள் அழுவோம். அந்த மாதிரி அழுது அழுது என்னாகும்? கண்ண கதுப்புகள் வீங்கி போய் கண்ணு ரொம்ப சின்னதாக போயிடும். ஆனால் இங்கே பரதாழ்வார்க்கு என்ன ஆகிட்டான்? ராமனை பிரிந்த நாள் தொடங்கி இவன் அழுது கொண்டே இருந்து கண்களை அழிந்து விட்டதை போல் ஆகிவிட்டதான். அழுது அழி கண்ணீனன் அவலம் கீதனை எழுதிய படிவம் ஒத்து. இப்போ பேத்தாஸ் என்பதை ட்ராஜடி என்பதை யாராவது ஓவியமாக வரைந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரதன் இருக்கக்கூடிய இந்த தன்மையை ஓவியமாக வரைந்து வைத்துக் கொண்டால் போதும். அப்படிப்பட்ட அவலம் ஈதனை எழுதிய படிபமொத்து எய்துவான் தன்னை முழுதுணர் புலவன் முடிய நோக்கினான். அப்படி ராமபிரான் அப்படி ஏற இறங்க பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணனை பார்த்தார். லக்ஷ்மணன் தொடக்குன்னு தலையை குனிஞ்சுக்கிட்டான். ராமாயணத்திலேயே இளையவர்மா லக்ஷ்மணன் தலையை குனிந்த இடம். அப்ப லக்ஷ்மணன் உடம்பிலிருந்து ரெண்டு கீழே விழுந்துதான். கம்பர் எழுதுறார் என்ன? ஒன்று, அவனுடைய இரு கண்களிலே இருந்து நீர் முத்து, கையிலே இருந்து வில். ஆஹா, இந்த பரதனை நான் தவறாக நினைத்து விட்டேனே என்று. அப்ப அந்த பரதன் அருகிலே நெருங்கி வந்து ராமபிரானை வணங்குகின்ற நேரத்தில், பரதா, தந்தை நலமா? அப்பா சௌக்கியமா இருக்காரா? ராமா, நின் பிரிவு என்னும் பிணியினால் என் தாய் அக்கரியவள் வாங்கிய வரம் என்னும் காலனால் தனக்குரிய மெய் நிறுவி போயினான் உம்பிரான். அதாவது உன்னுடைய பிரிவு என்று சொல்லக்கூடிய நோயின் காரணமாக என்னுடைய தாய் அக்கரியவள் கெடுமதி படைத்தாள். அவள் வாங்கிய வரம் என்று சொல்லக்கூடிய யமனால் தனக்குரிய மெய் நிறுவி, அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும், வரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த சத்தியத்தை அந்த தனக்குரிய மெய் நிறுவி போயினான் உம்பிரான். இறந்து விட்டான் என்ற வார்த்தையை கேட்டவுடனே ராமவிடான் விழுந்து கலங்குகின்றார். நந்தா விளக்கனைய நாயகனே, நானிலத்தோர் தந்தாய், தனி அறத்தின் தாயே, தயாநிலையே, எந்தாய் இகழ்வேந்தர் ஏரே, இறந்தனையோ இனி வாய்மைக்கு யார் உளரோ என்று அப்படி தந்தை தசரதனை நினைத்து அங்கே விழுந்து புலம்புகின்றார் ராமவிடான். இந்த பாட்டை தசரதனை நினைத்து ராமன் புலம்பியதாக கம்பன் எழுதிய இந்த பாடலை அன்பர்களே
நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்திக்காக அடியன் குறிப்பிடுகின்றேன். நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் அமரத்துவம் அடைந்த நிலையில் டிகேசி அவர்கள் கவிதை அஞ்சலி செலுத்துகின்ற பொழுது இந்த பாடலை அப்படியே எடுத்து எழுதினார். இது அப்படியே காந்தியடிகளுக்கும் பொருந்துவதாக அமைந்திருப்பதை போல, நந்தா விளக்கணைய நாயகனே, நானிலத்தோர் தந்தாய், தனி அறத்தின் தாயே, தயாநிலையே, எந்தாய் இகழ்வேந்தர் ஏரே, இனி வாய்மைக்கு யார் உளரோ, இனி சத்தியத்திற்கு யார் உளரோ என்று அப்படியே இப்பொழுது ராமபிரான் விழுந்து கதறி தசரத மகா சக்கரவர்த்திக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடன் போன்றவற்றை செய்ததற்கு பிறகு வசிஷ்டர் முதலானவர்கள் ஆறுதல் சொல்ல ராமபிரான் என்ன செய்தார், இப்பொழுதுதான் கொஞ்சம் உணர்வு வந்தவராக, பரதா என்ன இது, மர உரி அணிந்த கோலத்தில் தவக்கோலத்தில் நீ நாட்டில் இருக்க வேண்டியவன், ஆட்சி செய்து கொண்டிருக்க வேண்டியவன், மகுடாதிபதியாக இருக்க வேண்டிய நீ ஜடாமுகுடத்தோடு இங்கு வந்திருக்கின்றாயே என்று அப்படி இப்பொழுது அந்த பரதனை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே, ராமா நீதான் இன்றைக்கும் மன்னன், எனவே உன்னை தேசத்திற்கு நாட்டிற்கு அழைத்துக் கொண்டு செல்வதற்காக. பரதா, பெற்றோர்கள் என்ன சொன்னார்களோ அதை கேட்பதுதான் தர்மம். அந்த அடிப்படையில் நீ நாட்டிலும் நான் காட்டிலும் இருப்பதுதான் சிறந்தது. ஓ ராமா, பெற்றோர்கள் சொல்வதுதான் தர்மம் என்றாய். பெற்றோர்கள் ஒரு தவறு செய்ய சொன்னால் அந்த தவறை செய்வதும் தர்மமோ? பரதா, எப்பொழுதும் நம்முடைய பெற்றோர்கள் தவறு செய்ய சொல்ல மாட்டார்கள். அந்த நம்பிக்கை வேண்டும், அந்த நம்பிக்கை வேண்டும். அம்மா என்று சொல்லக்கூடியவள் நமக்கு கடவுளை போல், தந்தை என்று சொல்லக்கூடியவன் ஒரு நம்பிக்கை, நம்பிக்கையின் அடிப்படையில். எனவே தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை. ஆகையினால் பெற்றோர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை நாம் கேட்க வேண்டும். ஓ சரி ராமா, உன் அடிப்படையிலேயே நாம் அப்படியே எடுத்துக்கொள்வோம். பெற்றோர்கள் என்ன சொன்னார்களோ அதை கேட்க வேண்டும் என்பது தர்மம் என்று சொன்னாய் அல்லவா, அதை போலவே மற்றொரு ஒரு தர்மமும் இருக்கின்றது அல்லவா ராமா? என்ன சொல்கின்றாய் பரதா? ராமா, தன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தனக்கு விருப்பமான ஒருவனுக்கு ஒருவன் கொடுக்கின்றான் என்று சொன்னால் அதை அவன் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதுவும் தர்மம் தானே? இப்பத்தான் ராமபிரானுக்கு உள்ளுக்குள்ள உரைக்கின்றது, ஓஹோ சரி என்று அப்படி ராமபிரான் மனதிற்குள்ளே எண்ணுகின்ற நேரத்தில் பரதன் என்ன செய்தான், ராமா இப்பொழுது இந்த ஆட்சி என்பது என்னிடம் இருக்கின்றது, கிராண்டட் தட் தி கிங்டம் இஸ் மைன், என்னுடைய தாயாரும் இந்த ஆட்சி என்னிடம் இருக்கின்ற காரணத்தால் அதீத மகிழ்ச்சி அடைந்திருப்பாள். என்னிடம் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை எனக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய உன்னிடம் நான் ஒப்படைக்கின்றேன், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி சொன்ன அடுத்த செகண்டு இதுவும் தர்மசாஸ்திரத்தில் இருக்கின்ற காரணத்தால் ராமவிரான் என்ன என்று யோசிக்கின்ற நேரத்தில் வானத்திலே அசரீரியாக பரம்பொருள், சிவபரம்பொருள் ஒரு குரலை எழுப்ப செய்தார். என்ன என்று சொன்னால், தந்தை சொல் மிக்க மந்திரம் என்ற அடிப்படையில் ராமன் 14 ஆண்டுகள் கானகத்திலே இருக்க வேண்டும். பரதன் அந்த 14 ஆண்டுகளும் ராமனுடைய பிரதிநிதியாக இந்த பாதுகையை, அதாவது திருவடியை பெற்றுக்கொண்டு அந்த திருவடிக்கு திருமுடியை சூட்டி அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகத்தை செய்து ராமனுடைய பிரதிநிதியாக அவன் ஆட்சியை கவனிக்க வேண்டும் என்று
குரலானது எடை. அதே வகையில் இப்பொழுது ராமபிரானுடைய திருவடி இரண்டையும் பரதன் பெற்றுக்கொள்கின்றார். அந்த திருவடியை அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினான், முடித்தளம் இவையென முடியில் சூடினான். அந்த திருவடிகள் இரண்டையும் தன்னுடைய தலையிலே வைத்து முடித்தளம் இவையென முடியில் சூடினான். பொடித்தெளிஞ்சி இறஞ்சி பரதன் போயினான். நந்தியம்பதி என்று சொல்லக்கூடிய இடத்தை அடைந்து அந்த நந்தி கிராமத்தில் அந்த திருவடிக்கு திருமுடியை சூட்டி பாதுகைக்கு பட்டாபிஷேகத்தை செய்து ராமபிரானுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு ஆட்சியை கவனித்துக் கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ஆட்சியிலே இருப்பது என்ன என்று சொன்னால் பாதுகை. அன்பர்களே, இந்த பாதுகையினுடைய பெருமை, இந்த திருவடியினுடைய பெருமை பலபடியாக பேசப்பட்டிருக்கின்றது, பல வகையிலே பேசப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொன்றாக நாம் படிப்படியாக பார்த்து கொண்டே இருப்போம். என்ன என்று சொன்னால், இந்த பாதுகை என்பது தேவியினுடைய அம்சத்திலே ஒன்று, அதாவது பிராட்டியினுடைய அம்சம். அதனால்தான் அடியன் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன், இந்த வைபவத்தை கேட்கக்கூடியவர்களுடைய இல்லங்களிலே எல்லாம் சர்வ மங்களமும் ஏற்பட வேண்டும், அவர்கள் நோயற்ற வாழ்வோடும் குறைவற்ற செல்வத்தோடும் இருக்க வேண்டும் என்று. தேவியின் அம்சமாக இருக்கக்கூடிய பாதுகா தேவியினுடைய கருணையினாலே அனைவரும் எல்லாவற்றையும் பெற வேண்டும் என்று. எப்படி என்று சொன்னால், இந்த திருவடியை பெறுகின்ற பொழுது ராமபிரானும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்முறுவல் பூத்தார்கள். அதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், ராமபிரான் புரிந்து கொண்டு விட்டார், இப்பொழுது பரதன் 14 ஆண்டுகள் கழித்து ராமபிரானிடம் ஆட்சியை ஒப்படைக்க வேண்டும். ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடிய, பிராட்டியாக இருக்கக்கூடிய சீதை தேசத்திலே இல்லாத காரணத்தால் அந்த நாடு வறட்சி அடைந்துவிடக்கூடாது. திரும்பவும் ஒப்படைக்கின்ற நேரத்தில் செழிப்போடு ஒப்படைக்க வேண்டும், அந்த தேசமும் செழிப்பாக இருக்க வேண்டும். ஆகையினாலே இந்த பாதுகா தேவியை இப்பொழுது பரதன் பெற்றுக்கொள்கின்றான் என்பதை புரிந்து கொண்டு ராமனும் சீதையும் ஒரு அர்த்தம் செறிந்த, ஒரு அர்த்தபுஷ்டியான புன்முறுவலை பூத்தார்கள்.